பாசி பயிர் அதாவது பாசி பருப்பு பயிர் இல்ல பருப்பு இது வந்து நீங்க ஆவியில வேக போட்டுக்கோங்க தண்ணி போட்டு வேக போடாதீங்க இந்த மாதிரி நெத்து நெத்தா இருக்கணும் அதனால ஆவியிலேயே வேக போட்டுக்கோங்க தண்ணி போடாம இந்த மாதிரி டபுள் டக்கர் டப்பாலாம் கூட கிடைக்குது நான் இப்ப அதுல தான் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டுல ஏதாவது வச்சுக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி விழுது சர்க்கரை நமக்கு ஹாண்டியாகவும் இருக்கும் ஸ்க்ரூ இருக்கிறதால உங்களுக்கு கொட்டாது சீரகம் சோம்பு வெள்ளை எள்ளு பெருங்காயப்பொடி இது வந்து அம்ச்சூர் பவுடர் உப்பு இதுவும் ரொம்ப ஈஸி வெறும்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்ம ஏற்கனவே ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கிறதால அந்த பருப்பில் வந்து நம்ம இதெல்லாம் போட்டு கலக்க போகிறோம் அவ்வளோதான் முதல் ஃபில்லிங் செய்து வச்சுருவோம் அதை ஆறட்டும் அதுக்கப்புறம் நான் மாவு பிசைஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன் இதுக்கெல்லாம் ரொம்ப எண்ணெயே தேவைப்படாது அதனால ஹெல்த் கான்சியஸாக இருக்கவங்க பயப்படவே வேண்டாம் சீரகம் சோம்பு ஒன்று ஒன்று போட செய்வேன் கலரி விட்டுருங்க எல்லாத்தையுமே இதுலேயே போட போகிறேன் வெள்ளை எள்ளு இஞ்சி நான் பூண்டு போடலை வெறும் இஞ்சி தான் போட்டிருக்கேன் இஞ்சி விழுதா அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் திருகியும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இதெல்லாம் அந்த ஃப்ளேவருக்கு தான் மிளகாய்த்தூள் இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றப்பல மஞ்சத்தூள் எண்ணெயிலே வதக்கிட்டா உங்களுக்கு அந்த மிளகாய்த்தூள் வாசனை போயிடும் அதனால தான் அதிலே போட்டுட்டேன் உப்பு இது அம்ச்சூர் பவுடர் எல்லாமே ஒரு கால் கால் டீஸ்பூன் அதாவது ஒரு கப்புக்கு கால் கால் டீஸ்பூன் போட்டாலே நல்லாவே இருக்கு ஃப்ளேவர் அதுக்கப்புறம் இந்த ஆவியில் வேக போட்ட பருப்பு அதிகமாக சேர்க்கும் போது கொஞ்சம் கலரி கொடுத்துட்டு அப்புறம் மொத்தத்தை சேருங்க இப்போ எல்லாத்துலேயும் ஈஸியாக கலக்கும் அதுலேயே போட்டுட்டு சர்க்கரை கரையும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பருப்போடு சேர்க்க போகிறேன் அதாவது ஒரு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கும் இது ஃபில்லிங் சர்க்கரை இதுக்கு மேல் மாவு வந்து வெறும்னே மைதா தான் அதை போட்டுட்டு நம்ம இப்போ சோமாஸ் எப்பவுமே நம்ம உள்ள வந்து பொட்டுக்கடலை மாவு அந்த மாதிரி இனிப்பே செய்கிறோம் இல்லையா இப்போ வந்து நம்ம இது காரம் மாதிரி செய்கிறேன் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும்னு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதை ஆற விட்டுருங்க அந்த பொடியெல்லாம் நல்லா கலந்துடணும் கலரே மாறி எடுத்து பாருங்க இதெல்லாம் நீங்கள் முன்னாலே செய்துட்டு கூட ஆற விட்டு வச்சிடலாம் இது கெடவும் கெடாது அதே போல் இந்த இது செய்கிறேன் இல்லையா ஃபோல்டிங் பண்ணி பண்ணுறேன் இல்லையா அந்த குங்குராவை கூட நீங்கள் ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் கெடாது இதுக்கு பேர் மூங் தால் குங்குரா இப்போ மாவு பிசையறத காமிச்சிடுறேன் மைதா வெண்ணெய் இல்லைன்னா வனஸ்பதி இதுக்கு கொஞ்சம் அதிகம் தேவைப்படும் அப்போ தான் அந்த மாவு சாஃப்டாக இருக்கும்
உப்பு, திட்டமான உப்பு, வெண்ணெய் இல்லனா வனஸ்பதி. எது வீட்ல இருக்கோ அத போட்டுக்கோங்க. இந்த பிரெட் கிரம்ஸ் மாதிரி ஆகணும். இந்த வனஸ்பதியோ எண்ணெயோ வந்து நல்லா மாவோட கலந்துருங்க. கொஞ்சம் தண்ணி பட்டாக்கா கொழகொழான்னு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்து இந்த மாவு வந்து ஒரு கால் மணி நேரம் ஊறணும். நான் சும்மா இதை லேசாக பிசைஞ்சு காமிக்கிறேன். நான் மாவு கொண்டு வந்திருக்கேன், அதில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இது ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஊறினா தான் அந்த எலாஸ்டிசிட்டி வரும். அதனால் நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இப்போ கல்யாணம் ஆகாத பசங்க, அவங்கெல்லாம் பார்க்கறதுக்காக தான், அந்த பிகினர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்காக தான் இப்போது இந்த அளவு கூட நாங்கள் பிசைஞ்சு காமிக்கிறோம். ஏன்னா மாவு எந்த பக்குவம் வரணும்னு அவங்களுக்கு தெரியாது, எவ்வளோ தண்ணி போடணும் அந்த மாதிரி. இது அப்படியே விட்டுடலாம். இங்கே பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துடும். அந்த தட்டில் நம்ம கையில் எல்லாமே க்ளீனாக வந்துடும். அப்படி தட்டி தட்டி நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா க்ளீனாகிடும். இதுதான் வந்து நம்ம இப்போ வெண்ணெய் சேர்த்துருக்கிறதால அந்த மாவு ஊற ஊற சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெலீஸாக தரட்டினா தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ரெண்டு விதமாகவும் செய்துக்கலாம். பேக்கும் பண்ணிக்கலாம், நம்ம பொறிச்சிக்க எண்ணெயில் பொறிச்சிக்கவும் பொறிச்சிக்கலாம். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க, எண்ணெயில் பொறிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய எல்லாருமே ஹெல்த்து ஹெல்த்துன்னு பார்க்குறோம். ஹெல்த் அவேர்னஸ் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரையிலும். அதனால் எண்ணெயில் போட விரும்பாதவங்க ஓடிஜி அவன் வச்சுருக்கவங்க ஓடிஜி அவனில் பேக் பண்ணிக்கோங்க. அதாவது 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போகிறோம், நல்லா உங்களுக்கு செவக்க வந்துடும். இப்போ டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை பேக் பண்ணது லேசாக ஒயிட் கலரில் இருக்கும். இன்னும் ப்ரௌனிங் வேணும்னா நீங்கள் அதை கூட இன்னும் ப்ரௌன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 5 நிமிஷம் வச்சா நல்லா ப்ரௌன் ஆகிடும். அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் வந்து எண்ணெயில் பொரிச்சது. இப்போ இந்த மாவை வச்சிடுறேன். வச்சுட்டு நான் கொண்டு வந்த மாவை போட்டு காமிச்சிடுறேன். இது பாருங்கள், இந்த மாவுக்கும் இந்த மாவுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது ஊற ஊற இந்த மாதிரி வந்துடும், ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்கும். குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு இதாக செய்யப்போகிறேன் நான். எடுத்து டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பூரி தரட்டுற மாதிரி தான். இதுக்கு நிறைய மோல்ஸ் கிடைக்குது உங்களுக்கு மார்க்கெட்டில். இந்த மாதிரி நம்ம சோமாஸ் மாதிரி செய்கிறதுக்கு மோல்ஸ் கிடைக்குது. அப்படி இல்லாதவங்க சோமாஸ் கரண்டியில் வெட்டிக்கலாம். சோமாஸ் ஸ்பூன் இருக்கு இல்லையா, இது ரொம்ப இழுக்கும், அதனால் உங்களுக்கு ஷேப்பெல்லாம் வராது. ஏன்னா நிறைய வனஸ்பதியோ எண்ணெயோ சேர்க்குறோம் இல்லையா. இப்படி ஆப்லாங்காக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்குது. இது உள்ளதாக வைக்க போகிறேன் நான். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் எது வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ரவுண்டு இந்த மாதிரியும் கிடைக்குது. இந்த மாதிரிலாம் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியே இல்லைன்னா நீங்கள் நடுவில் ஃபில்லிங் வச்சுட்டு அந்த பழைய காலத்து சோமாஸ் கரண்டி
அதில் வெட்டிக்க வேண்டியது தான். இப்போ நான் இதில் வச்சுட்டு ஃபில்லிங் இருக்கு இல்லையா, ஃபில்லிங்க போட்டுடுறேன். போட்டுட்டு இதை கூட கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வச்சுருங்க. அப்போ வந்து காஞ்சதுன்னா உங்களுக்கு இது விரிஞ்சு வராது. ஏன்னா எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் சில பேருக்கு பயமாக இருக்கும், வந்துருமோ பருப்பெல்லாம் வந்து வெளியில் வந்து எண்ணெயை டர்ட்டி பண்ணிடுமோன்னு. இப்படி வச்சுட்டு இதையும் அதே மாதிரி அந்த இலையில போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறமா போயிட்டு நீங்கள் கேஸ் கிட்ட போட்டு எடுக்கலாம். எடுத்துட்டு இதில் கூட எண்ணெய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே வரும். இதே நல்லா வரும், ஏன்னா இதில் நிறைய பட்டர் இருக்கிறதால உங்களுக்கு நல்லாவே வரும். இன்னும் ஒன்றே ஒன்று சரியாக கவனிக்காதவங்களுக்கு இன்னும் ஒன்றே ஒன்று போட்டு காமிச்சிடுறேன். எண்ணெயும் சூடு பண்ணிவிடுவோம், அதையும் ரெண்டு போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் செய்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டவ் கிட்ட போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸி ஆகிடும். எப்படி இழுக்குது பாருங்க, மாவு நல்லா ரப்பர் மாதிரி இழுத்து கொடுக்கும். டஸ்ட் பண்ணாமையே கூட ஒட்டாமல் வரும். ஃபார் த சேஃப் சைடு வந்து நீங்கள் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு பிஞ்சிட்டுனா மறுபடியும் போட்டுக்கிட்டு இருக்கணும். நான் இதை சும்மா அந்த பிச்சை மாவில் போடுறதால ஷேப்லெஸ்ஸாக வருது. நீங்கள் அழகாக உருட்டி அழகாக ரவுண்டாக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வரும். பாருங்க, கவனிக்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டேன், உள்ள ஃபில்லிங். அதுவே உங்களுக்கு கட் ஆயிடும். இங்கே ஷார்ப்பாக இருக்கிறதால அதுவே உங்களுக்கு நல்லா கட் ஆகி வந்துடும். எண்ணெயும் காஞ்சிருச்சு. பேக் பண்ணுறவங்க வந்து 10 நிமிஷம், 180 டிகிரியில் 10 மினிட்ஸ். இந்த காய விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். பாருங்க, போட்டுடுறேன், எதுவும் பிரிஞ்சு வராது. இதை கூட நீங்கள் வந்து ஒரு வாரம் வரையில் கூட வச்சுக்கலாம், வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த மேல் மாவுக்கு நான் என்ன போட்டேன்னு சொல்லிடுறேன். மைதா, உப்பு, கொஞ்சம் வனஸ்பதி இல்லைன்னா பட்டர், அதை போட்டுட்டு மேல் மாவு செய்தேன். உள் மாவுக்கு வந்து பாசிப்பருப்பு, ஆவியில் வேக போட்ட பாசிப்பருப்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் வேணால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி தெளித்து வேக போட்டுக்கோங்க. நம்ம இட்லிலாம் அவிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக போட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து எல்லாம் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, தேவையான உப்பு, அம்சூர் பவுடர். அம்சூர் பவுடர் இல்லைன்னா கரம் மசாலா கூட போட்டுக்கலாம், இல்லை சாட் மசாலா. இதையும் டிஸ்பிளேல வச்சுருவோம். இதே இன்னும் ப்ரௌனாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன நேர்களை, இப்போ வந்து இந்த ரெண்டு ஐட்டமும் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பண்டிகைக்கும் செய்யலாம், சாதாரண ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம், செய்து கொடுக்கலாம். டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட்டுப்பாங்க, கரகரன்னு இருக்கும்.